ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவராலய மண்டல அபிஷேக விழா. ஜெய ஜெய பைரவா, ஜகம் போற்றும் தேவா. எம் பூஜைகள் ஏற்பாய், யமபயம் தீர்ப்பாய், உயிர்குலம் காப்பாய் என்ற வேண்டுதல் நாளும் ஒலிக்கும் திருத்தலம். ஈரோடு அவல் பூந்துரை ராட்டை சுற்றிப்பாளையம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் ஆலயம். மங்கள திருவிழாவாக நடந்த மகா கும்பாபிஷேக விழாவை அடுத்து மண்டல அபிஷேக விழா மகோன்னதமாக நடைபெற உள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட கோவிலில் சம்பந்தப்பட்ட தெய்வ திருமேனிகளின் மீது தெய்வசக்தி எழுந்தருளும்படி செய்வதற்கான ஆன்மீக வழிமுறைகளை செய்வதே கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்ட ஆலயத்தில் விரதம் கடைபிடித்து சடங்குகளை பின்பற்றி இறைவனை 48 நாட்கள் பிரத்யேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்கச் செய்தல். 48 நாட்கள் ஒரு மண்டலத்தை குறிக்கும். 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இவற்றின் கூட்டுத்தொகை 48. அவை அனைத்தும் நமக்கு துணை நிற்கவே இந்த மண்டல பூஜை. நம் சித்தர்கள் சொன்ன வைத்திய முறையிலும் மண்டலத்திற்கு தனி மதிப்பு உண்டு. மண்டல பூஜை என்பது பக்தன் இறைவனை குளிர்விக்கும், மகிழ்விக்கும் முக்கிய வழிபாட்டு முறை. அகிலமே சரண் புகும் ஆனந்த பீடமான ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவ ஆலயத்தை பைரவ அனுகிரகத்தோடு அமைத்து பக்தியோடு நடத்தி வரும் குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் மண்டல பூஜை வைபவத்திற்கு அன்போடு அழைக்கிறார். ஏப்ரல் 30 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை 17 அன்று நடைபெறவுள்ள முழு மண்டல அபிஷேகத்தின் போது சிறப்பு ஹோமங்கள், ஆரத்தி, புண்ணிய தீர்த்த அபிஷேகம் என சகல விசேஷங்களும் நடைபெறும். உங்கள் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவ மண்டல பூஜையில் உங்கள் பங்கேற்பும் பங்களிப்பும் இருப்பது புண்ணியம். ஜென்ம ஜென்மத்திற்கும் நன்மைகள் நடக்கும். வம்சாதி வம்சங்களுக்கும் சௌபாக்கியம் கிடைக்கும். வாருங்கள், மிக உன்னதமாக வெகு பிரம்மாண்டமாக நடைபெறும் மண்டல பூஜையில் மகிழ்வோடு கலந்து கொண்டு பைரவ கடாட்சமும் சகல சௌபாக்கியமும் பெறுங்கள்.